பழனி அருகே சாமிநாதபுரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்ட பொறுப்பாளராக வேலை பார்ப்பவர் கலைசெல்வி. இவர் கடந்த திங்கட்கிழமை வழக்கம் போல் பணியில் இருந்த பொழுது புஷ்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவி செல்வராணியின் கணவரும் திண்டுக்கல் மேற்கு பாஜக மாவட்ட செயலாளருமான மகுடீஸ்வரன் சமையலறையில் புகுந்து பணியில் இருந்த கலைசெல்விக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த கலைசெல்வி அவரிடமிருந்து தப்பி சாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் மகுடீஸ்வரன் மீது புகார் அளித்தார். இதனால் தலைமறைவான மகுடீஸ்வரனை போலீசார் தனிப்படை அமைத்து கடந்த 3 நாட்களாக தேடி வந்தனர். இந்நிலையில் மங்களூரில் தலைமறைவாக இருந்த மகுடீஸ்வரனை போலீசார் கைது செய்து பழனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். திமுகவால் ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு இது தொடர்ந்தால் இந்த தேர்தல் வேலை பார்க்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு திமுகவால் ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு.